வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டு அப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்தது. 110 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கிட்டு இப்போ திரும்பி 60 பாயிண்ட் டவுனு. பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்றிருக்காங்க. பேங்க் 50 இஸ் அப் 540 பாயிண்ட்ஸ். பிராட் மார்க்கெட் விழுந்துட்டுருக்கு. கோல்டு வந்து 1 ரூபாய் ஏறி 6,696 இருக்குது. நேற்றான பிக்கஸ்ட் நியூஸ் வந்து என்விடியா வந்து பிகம்ஸ் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி, அதாவது 3% ஏறி மார்க்கெட் வேல்யூ 3.33 trillion dollars ஆகிடுச்சு, அதாவது 3 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு. என்விடியா வந்து மைக்ரோசாஃப்டையும் ஆப்பிளையும் பின்தங்கிட்டு மேல் இடத்துக்கு போயிடுச்சு. என்விடியா சிப்ஸு வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பயங்கரமாக ஏறி இருக்குது. இந்த வருஷம் 170% ஏறி இருக்குது. அக்டோபர் 2022லேருந்து 1100% ஏறி இருக்குது. என்விடியாவோட மார்க்கெட் கேப் வந்து 2 trillion to 3 trillion ஜஸ்ட் 96 days இருக்குது. மைக்ரோசாஃப்ட்டுக்கு அதே 945 days ஆச்சு. ஆப்பிளுக்கு 1044 நாள் ஆச்சு. இட் சின்ஸ் 1925 மல்லி 11 கம்பெனிஸ் வந்து ரீச் டாப் ஸ்பாட் இன் க்ளோசிங் பேசிஸ், அதாவது 11 கம்பெனியில் 3 கம்பெனி நம்மளே இப்போ பேசிட்டோம். ஒன்று ஆப்பிள், ஒன்று மைக்ரோசாஃப்ட், ஒன்று என்விடியா. என்விடியாவோட கரண்ட் ஏர்னிங்ஸ் வந்து ப்ரைஸை சப்போர்ட் பண்ணுது. ரெவன்யூஸ் $26 billion, இன்கம் $14.9 billion லாஸ்ட் குவார்ட்டர். ரெவன்யூ ஃபார் தி என்டையர் இயர் $120 billion அண்ட் ரைஸ் டு $160 billion நெக்ஸ்ட் இயர். ஸோ என்விடியாவோட ஸ்டாக் வேல்யூவேஷன் வந்து மாட்ரேட் ஆயிடுச்சு. ஃபார்வர்ட்ஸ் ஏர்னிங்ஸ் ரேஷிங் வந்து 43 இருக்குது. தட் இஸ் அடுத்த வருஷம் ஏர்னிங்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணிங்கன்னா 43 times ஏர்னிங்ஸ். S&P 500 21 times ஏர்னிங்ஸில் இருக்குது. 591,078% ரேலி ஆயிருக்கு டு பிகம் தி மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டாக். 1999ல் இது டெபியூ ஆயிருக்கு. 3 இயர்ஸில் வந்து S&P 500 ஆயிடுச்சு. என்ரானை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு கம்பெனியாக இருந்தது. இதோட ரியல் ஃபார்ச்சூன் எப்படி டேர்ன் அரவுண்ட் ஆச்சுன்னா, பிட்காயினிங் மைனிங்கில் இவங்க காசு பண்ணாங்க, அங்கேருந்து டேட்டா சென்டருக்கு போனாங்க, கடைசியில் இவங்க பண்ணுற சிப்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் என்விடியா இன்னொரு நியூஸ் வந்து ஷோர்லைன் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் சாஃப்ட்வேரை வாங்கிட்டாங்க. ஷோர்லைனுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு அமேசான் வெப் எக்ஸிக்யூட்டிவ் ஆரம்பித்த கம்பெனி. அதை $100 மில்லியன் வாங்கிட்டாங்க என்விடியா. இது மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸை அக்வயர் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெள்ள சொல்கிறது இல்லை. 100 மில்லியனுங்கிறது 3.3 lakh trillion ரொம்ப கம்மியான வேல்யூவேஷன்னால அதை பற்றி அவங்க ரொம்ப பேசுறது இல்லை. இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்லேயும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லேயும் ரெண்டுத்துக்கும் அக்ரி பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரிசிஷன் கைடட் அம்யூனேஷனுக்கு இந்தியா வந்து செமிகண்டக்டர் டிசைனும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டிசைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. US செமிகண்டக்டர் அசோசியேஷனும் இந்தியா எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர்ஸ் அசோசியேஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து நியர் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸும் தைவானோட பவர் சிப் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷனும் இந்தியாவோட முதல் ஃபேப் பிளான்ட்டை பில்ட் பண்ண போகிறாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேப் பிளான்ட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சைடில், இன்னொரு சைடில் விவோவுக்கு ரேட்டு பேசிகிட்டு இருக்காரு. எண்டு எண்டு கொண்டு வந்துடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு அமெரிக்காவோட கோஆப்ரேஷன் ரொம்ப தேவை. அமெரிக்கா கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் அன்லிஸ்டட் கம்பெனி. டெக் மஹேந்திரா வந்து ரெவென்யூ ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது. அவங்க M&Mஓட நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி கிராஸ் லிவரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பேசிக்கி அவங்க அந்த குரூப் கம்பெனியோட சாஃப்ட்வேர் எல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, மஹேந்திராட்ட யாரெல்லாம் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் விற்கிறாங்களோ அவங்கள்ட்டையும் சாஃப்ட்வேர் விற்க போகிறேங்கிறாங்க. அதனால் இது வந்து டெக் மஹேந்திரா, மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ஸ்ட்ரென்த்தை லிவரேஜ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா TCS வந்து டாடா குரூப்போட ஸ்ட்ரென்த்தை லிவரேஜ் பண்ணுற மாதிரி. ICICI கிரெடிட் கார்டு வந்து கிரெடிட் கார்டு ஃபீஸை பயங்கரமாக குறைக்க போகிறாங்க. எக்ஸப்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீஸ் வந்து பல ஃபீஸை அவங்க குறைக்க போகிறாங்க. இந்த ஃபீஸ் எல்லாம் குறைக்கிறதே வந்து கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க்குக்கு உள்ள ஆளை கொண்டு வரத்துக்கு. பட் இதனால் ஆள் கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும்
ஐடிஎஃப்சியோட காம்படிஷன் இவங்கள ரொம்ப ஃபாஸ்டாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். கோல்ட்மன் சாக்ஸ் வந்து 44.2 லட்சம் ஷேர் ஒர்த் 183 crores பேடிஎம்ல விற்றுட்டாங்க. இவங்கள்லாம் முன்னாடியே பேடிஎம்ல ரொம்ப சீப்பாக வாங்கின ஷேர்ஸாக விற்கிறாங்க, 415 ரூபாயில் விற்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் தலையை தூக்கினாலே பொட்டுன்னு போட்டுடுறாங்க. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்எம்சிஜி கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட இன்புட் காஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு, அதனால் நாங்கள் விலையை ஏற்றுறோம். இதனால் ஹவுஸ்ஹோல்டு பட்ஜெட்ஸும் விலை ஏறும். அதாவது ஹவுஸ்ஹோல்டு ஷாப்பிங் பில்ஸோட விலை ஏறினது 2-17% ஏறியிருக்கு. ஏன் ஏறியிருக்கு? ஃபுட் அண்ட் பர்சனல் கேர் பிராண்ட்ஸ் பை எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து 2-9% சோப்பு பாடி வாஷ்லேயும், 8-11% ஹேர் ஆயில்லையும், 3-17% சர்டன் செலக்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸையும் ஏற்றிருக்காங்க. இது வந்து கமாடிட்டி ப்ரைஸஸும் இன்புட் காஸ்ட்டும் ஏறினதுனால இவங்க ஏற்றிருக்காங்க. உலகத்தில் க்ரூட் ஆயில் ப்ரைஸு, பாம் ஆயில் விலை குறைஞ்சிருக்கு. சோப்புக்கு இது பெரிய இன்க்ரீடியன்ட்டு. ஆனால் பால், சுகர், காஃபி, கொப்ரா, பார்லி விலை ஏறியிருக்கு. ஓவராலாக ரேட்டை ஏற்றுறாங்க. பிகாஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட தின்பெண்ணிங்களுக்கெல்லாம் 2-4% ரேட் ஏற்ற போகிறாங்க. டாபர் அண்ட் இனாமி கூட ரேட் ஏற்ற போகிறாங்க. டாடா கன்சியூமரும் ரேட் ஏற்ற போகிறாங்க. காட்ரேஜ் கன்சியூமரும் ரேட் ஏற்ற போகிறாங்க. ஐடிசி வந்து ஆசீர்வாத் விலையும் ஏற்றிடுச்சு. காட்ரேஜ் குரூப்பு இன்டர்னலாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரெண்டு குரூப்பாக பிரியறதுக்கு காம்படிஷன் கமிஷன் அப்ரூவல் கொடுத்துருச்சு. ஒன்று ஆதி காட்ரேஜ் ஃபேமிலியும் அண்ட் நாதர் காட்ரேஜ் ஃபேமிலியுமா ரெண்டு பிரிஞ்சிருச்சு. ஜம்ஷெட் காட்ரேஜ் ஃபேமிலியும் தனியாக பிரிஞ்சிருச்சு. ஏபிஜி ஃபேமிலியும் என்பிஜி ஃபேமிலியும் ஒன்றா இருக்குது. ஜம்ஷெட்ஜி அண்ட் ஸ்விதா கிருஷ்ணா ஃபேமிலி தனியாக, அதாவது 4 குரூப் இருக்குது. இந்த 4 குரூப்பில் ஆதி காட்ரேஜ் ஒரு ஃபேமிலி, நாதேர் காட்ரேஜ் ஃபேமிலி இவங்களோட பேர் ஒரு குரூப்பு, ஜம்ஷெட் காட்ரேஜும் ஸ்விதா கிருஷ்ணா ஃபேமிலி குரூப்பும் ஒன்று இருக்குது. ஃபேமிலி செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டு 30th April கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த குரூப்பில் லிஸ்டட் கம்பெனிஸ் மெயினாக வந்து இவங்கள்ட்ட தான், ஆதி காட்ரேஜ் கிட்ட தான் இருக்குது. அடுத்தது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்புஞ்சு மிஸ்திரிக்கு நாங்கள் 15,000 கோடி கடன் கொடுக்குறோம், ஆனால் இந்த 15,000 கோடி கடனுக்கு டாடா அண்ட் சன்ஸ் ஷேர்ஸை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாடா அண்ட் சன்ஸ் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஷேரை நீங்கள் பிளெஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி முடியும்னு தெரில. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டாடா அண்ட் சன்ஸ் வந்து ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் போட்டு வேல்யூ வாங்கிடலாம். ஸோ இது வந்து டாடா அண்ட் சன்ஸுக்கும் எஸ்பி குரூப்புக்கும் நடக்கிற தகராறு. எஸ்பி குரூப்போட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியான ஆஃப்கான்ஸை ஐபிஓ லிஸ்ட் பண்ண போகிறாங்க, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது லிஸ்டட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டெட்டையும் லிஸ்டடாக தான் விற்கணும். ஆனால் லிஸ்டட் டெட்டுக்கு கம்ப்ளைன்ஸ் காஸ்ட்டும் லிஸ்டிங் காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் வட்டியை மேலே புஷ் பண்ணணும். அதனால் அவங்க அன்லிஸ்டட் கம்பெனிஸ் மூலமாக பணத்தை ரைஸ் பண்ணுறாங்க. இதில் பிக்கஸ்ட்டு பெனிஃபிஷியரி நம்ம அண்ணன் வேதாந்தா. வேதாந்தா ப்ரைவேட்டில் பாண்டை ரைஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. வேதாந்தா அது மட்டும் இல்லை, அன்லிஸ்டட் கம்பெனி மூலமாக மட்டும் பாண்டை ரைஸ் பண்ணல, அவங்களோட ஸ்டீல் ஆப்ரேஷனை எப்படியாவது நான் அக்டோபருக்குள்ளே விற்றுறேன் அப்படின்னா, செசா கோவாவையும் எலக்ட்ரோ ஸ்டீலையும் விற்று கடனை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது சீக்கிரமாக நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. திஸ் இஸ் தி ஒன்லி வே டு ரெடியூஸ் டெட்டு. பல தரம் நான் சொல்லிட்டேன், வேதாந்தா கடனை குறைக்கணும்னா ஏதாவது சொத்தை விற்கணும்னு. பஃபட் சொன்னதை நல்லா மரியாதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத சொத்தை வாங்கினீங்கன்னா தேவையான சொத்தை நீங்கள் விற்கணும். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்குது. கோதக் மஹிந்திரா வந்து புதுசாக பிரான்ச் திறக்க போகிறாங்க. ஒரே வருஷத்தில் 200 பிரான்ச் திறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா ரெகுலேட்டர் வந்து சீஸ் அண்ட் டெசிஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நியூ கஸ்டமர் மொபைல் பேங்கிங் மூலமாக செய்யக்கூடாது, புதுசாக கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடாது, அன்செக்யூர்ட் லோன்னா பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் அக்விசேஷன் கிடையாது, பேங்க்ஸு தேவைன்னு ஆயிடுச்சு. அதனால் ஆர்பிஐ ஆர்டர்னால 200 பிரான்ச் கிட்ட திறந்து க்ரோ பண்ணுறதுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஓவராலாக கோதக் மஹிந்திரா 5 வருஷமாக பெருசாக எங்கேயும் போகலங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி லோனை மேலே தள்ளணும்னு பார்க்குறாங்க.
இப்போ இந்த பேங்க்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்மளுக்கு சீப்பாக பல பேங்க் இருக்கிறதுனால இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். இன்றைக்கி நாட்கோ 2% கரெக்டாக இருக்குது, டைட்டனும் 2% கரெக்டாக இருக்குது, ஆனால் 3480 இருக்குது. நம்ம கடைசியாக போன மாதம் நம்ம டைட்டனை 3100 கிட்ட பார்த்தோம். ஃபெட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பேஷண்ட்டாக இருங்க, இப்போதைக்கு ரேட் கட் பண்ண முடியாது, ரேட் கட் எப்போ பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். 4 ஃபெட் அஃபிஷியல்ஸ் இந்த வருஷம் ரேட் கட்டே இருக்காதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ தான், மார்க்கெட் கீழே விழுந்துருக்குது. கர்நாடகா பேங்க் பாருங்கள், கன்சிடர் பண்ணலாம். நாட்கோ டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம், கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.